ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களே எம்எஸ் சார். நம்ம இப்போது ஒரு தென்னந்தோப்பு பக்கத்தில் தான் நிற்கிறோம். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற தென்னந்தோப்பு தான். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கி, தென்னுகள் அதிகமாக இருக்குது, அதாவது தென்னை மரங்கள் அதிகமாக இருக்குது. நம்ம டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக இருக்குது, தமிழ்நாட்டில் ஓவராலாக அதிகமாக தான் இருக்கும். நம்ம இந்தியாவில் வந்து 3வது இடத்துல இருக்கிறோம் நம்ம தென்னை சாகுபடியில். அப்படின்னா முதல் ரெண்டு பேர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேறு யார், கேரளா மாநிலம்தான், பக்கத்து கேரளா மாநிலம்தான். அதுக்கு அடுத்தது கர்நாடகா. ஆக்சுவலாக அது வந்து எப்படினாக்கி ஃபஸ்ட்டு கர்நாடகா வருது, அதுக்கு அடுத்தது கேரளா வருது, அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு வருது, அதுக்கு அடுத்தது தான் ஆந்திரப்பிரதேஷ் வருது. இப்போ நம்ம 3வது இடத்துல இருக்கிறோம் தென்னை மர சாகுபடியில். நாங்கள் இருக்கிறது இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். எனக்கு தெரிஞ்சு தென் மாவட்டங்களில் அதிகமாக, அதாவது தென் மாவட்டங்கள் சொல்லும்போது நம்ம மதுரைக்கு இந்த பக்கம் தான் சொல்லுவாங்க. அப்படி கணக்கு பார்க்கும்போது கன்னியாகுமரியில் தான் அதிகமாக தென்னை விவசாயம் நடந்துகிட்ருக்கு. வட மாவட்டம்னு சொல்லிட்டு போகும்போது நமக்கு பொள்ளாச்சி பக்கத்தில் வந்துடும். பொள்ளாச்சி பக்கத்தில் அதிகமாக தென்னைகள் விவசாயம் நடந்துகிட்ருக்கு. அதாவது தென்னை விவசாயம் போது நம்ம இப்போ என்னன்னாக்கி, தென்னை மர சாகுபடியில் நம்ம 3வது இடத்துல இருக்கிறோம். அதுக்கடுத்து தேங்காய் எல்லாருக்கும் தேவை. எதுக்கெல்லாம் தேவைனாக்கி, சமையல்லேருந்து தலைக்கு தேய்க்கிறது எண்ணெய் வரைக்கும் நமக்கு தேவை. திடீர்னு நம்ம உடலில் ஏற்படுற வலிகளுக்கு கூட அது நிவாரணையாக பயன்படுத்தும். முதல்ல மருந்தெண்ணெய் தேடி போக மாட்டோம், முதல்ல தேங்காய் தான் தேடிப்போம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம தென்னை மரங்களுடைய காய், இளநி, அது ஓலை, விறகு பயன்பாடு. இன்றைக்கி வந்து ஓலை பயன்பாடும் இல்லை, விறகு பயன்பாடும் இல்லை. நம்ம வந்து தென்னை சாகுபடியில் இந்தியாவில், ஓவரால் இந்தியாவில் எந்தெந்த மாவட்டங்களில், எந்தெந்த மாநிலங்களில் நம்ம வந்து சாகுபடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் குறைந்த அளவு எங்கே இருக்குது, நிறைந்த அளவு எங்கே இருக்குது. நிறைந்த அளவு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா. இதை தாண்டி மாநிலங்களில் தேங்காய் வந்து அறுவடை பண்ண, இந்த தேங்காய் விவசாயம் பண்ணுறாங்க, அதாவது தென்னை விவசாயம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓவரால் எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்திய விவசாயத்துறையில் ஒரு 41% சரி 41% இல்லை, நம்ம குறிப்பாக சொல்லுவோமே, குறிப்பாக சொல்லிச்சுன்னா ஒரு 35% தென்னை விவசாயம் தான் நடக்குது இந்திய லெவலில். அதோட சாகுபடி அது மட்டும் இல்லை, தேங்காயோட அறுவடை தான் நடந்துகிட்ருக்கு. சரி, மேற்கொண்டு நம்ம நிலவரங்களை பார்ப்போம். இப்போ நண்பர்களே, இப்போ நம்ம வந்து கோகனட் டெவலப்மெண்ட் போர்டில் உள்ள அந்த சார்ட் லிஸ்ட்டு தான் பார்க்குறோம். 2022-2023 அந்த கணக்குபடி ஆந்திரா, அருணாச்சல பிரதேஷ், அஸ்ஸாம், பீகார், சத்தீஸ்கர், குஜராத், கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, மிஸ்ரோம், நாகாலாண்டு, ஒரிஷா, அதாஸ்ன்னு போட்டு அது கொஞ்சம் போட்டிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு, நெக்ஸ்ட்டு தெலுங்கானா. இதில் நமக்கு திரிபுராவும் வெஸ்ட் பெங்காலும் ஆட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்குது கேரளா, அதாவது 2022-2023 கால அந்த அட்டவணைப்படி நமக்கு வந்து அந்த சார்ட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது கேரளா, ரெண்டாவது கர்நாடகா, அதுக்கடுத்து தமிழ்நாடு, நெக்ஸ்ட்டு 4வது இடத்துல இருக்குது ஆந்திரா. இப்போ அந்த 4 ஸ்டேட்டில் மட்டும்தான், அதாவது 4 மாநிலங்களில் மட்டும்தான் நமக்கு வந்து அதிகமாக தென்னை விவசாயம் நடக்கிறது. மற்றபடி இல்லை உள்ள இடங்கள்லாம் குறைவாக தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ அதே சமயத்தில் நம்ம வந்து ப்ரொடக்ஷனை போய் பார்க்கும்போது, அதாவது விளைச்சல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா அது கர்நாடகா தான் இருக்குது. கர்நாடகாவில் தான் விளைச்சல் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது கேரளா, அடுத்தது தமிழ்நாடு, ஆந்திரா. இப்போ நமக்கு என்ன இதில் நம்ம பார்க்குறோம்னா, அதாவது விவசாயம் வந்து நடைபெறுற இடங்கள் அதிகமாக இருக்கிறது வந்து கேரளா. விவசாய உற்பத்தியில் வந்து அந்த காய்கள் அதிகமாக கிடைக்கிறது வந்து கர்நாடகா. நம்ம 3வது இடத்துல தான் இருக்கிறோம். தமிழ்நாடு எல்லா இதுலேயுமே விவசாயத்தில் அறுவடை பண்ணுறதுலேயும் சரி, விவசாயம் பண்ணுறதுலேயும் சரி, அந்த ஹெக்டேர் வந்து நம்ம பரப்பளவு இருக்கிறதும் சரி, எல்லாமே நம்ம 3வது இடத்துல தான் இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தாச்சுன்னா நம்ம வேர்ல்டு வைடில் நம்ம வந்து எப்படி இருக்கிறோன்னு பார்க்குறோம்.
வேர்ல்டு வெய்டில் நம்ம எப்படி இருக்கோம்னாக்கி அதே தான், அதாவது உலக அளவிலையும் நம்ம வந்து மூணாவது இடம் தான். அதாவது இந்தியா லெவலில், அதாவது ஆல் இண்டியா லெவலில் நம்ம வந்து தமிழ்நாடு வந்து மூணாவது இடம். அதே போல் அகில உலகத்துக்கும் நம்ம அந்த வேர்ல்டு வைடு உலக நாடுகளுக்கு இடையே மூணாவது பட்டியலில் தான் நம்ம இருக்கோம். அப்போ அந்த இடங்களை யார் பிடிச்சிருக்கான்னு பார்த்தாச்சுன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கிறது வந்து பிலிப்பைன்ஸ், ரெண்டாவது இந்தோனேஷியா. ஆனால் ப்ரொடக்ஷன் லெவல் பார்க்கும்போது நம்ம இந்தியா தான் நம்ம ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். அதாவது உற்பத்தி வந்து அதிகமாக பண்ணிகிட்ருக்கிறது இந்தியா. மற்றுள்ள நாடுகளை பார்த்திங்கன்னா அவங்களால முடிந்ததை அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது நம்ம பொறுமையாக பார்க்குறது என்னன்னாக்கி, அவங்க வந்து பரப்பளவில் கூடுதல். அது நம்ம மற்றுள்ள கண்ட்ரி பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியாவும் பரப்பளவு கூடுதலாக சாகுபடி பண்ணுறாங்க, ஆனால் உற்பத்தி வந்து குறைவு. நம்ம வந்து பரப்பளவு வந்து குறைவு, உற்பத்தி வந்து கூடுதல். இதில் இருக்க இந்த சார்ட்லிஸ்ட் நம்ம வந்து எடுத்தது எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த டேட்டாலேருந்து எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.